வாருங்கள் இப்போது சம்மரை செய்வோம். டிஎஸ்ஆர் விஜய் சஸ்டெய்னிங் நியூ அவுட்லெட்ஸில் என்ன செய்தார் என்று. விஜய் அவுட்லெட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்டாக்கை பார்த்தார். மேலும் தனித்தனி கேட்டகரியில் ஜிசிபிஎல்லின் ப்ராடக்டை சேல்ஸை நோட் செய்தார். விஜய் சங்கரையாவுக்கு ஜிசிபிஎல்லின் எல்லா ப்ராடக்டின் சேல்ஸ் பற்றியும் கூறினார். இவ்வாறு செய்வதன் மூலமாக அவர் சங்கரையாவுக்கு நம்பிக்கையூட்டினார். ஜிசிபிஎல்லின் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் மேலும் அவுட்லெட்டில் ஜிசிபிஎல் ப்ராடக்டின் பொட்டன்ஷியல் பற்றியும். இவ்வாறு செய்வது சரிதான், ஏனென்றால் கடைக்காரருக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், மேலும் உறுதியாகும். விஜய் இதற்கு முன்னால் விற்கப்பட்ட ப்ராடக்டின் ஸ்டாக்கை மட்டுமே கொடுத்தார். இவ்வாறு செய்வதன் மூலமாக ஸ்டாக் பிளாக் ஆவது கிடையாது. விஜய் இந்த முறை சங்கரையாவுக்கு ஹிட் சிஐகே வாங்குவதற்கு கூறினார். அவர் ஹிட் சிஐகேவின் ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் பற்றி புரிய வைத்தார். ஹிட் சிஐகேவால் கிடைக்கும் பயன்களை பற்றியும் கூறினார். மேலும் அவர் POS சப்போர்ட் பற்றியும் பேசினார். முன்றைய விசிட்டில் ஏற்பட்ட ஆஃப்டேக் பற்றியும் நம்பிக்கை கொடுத்தார். இவ்வாறு செய்து அவர் புதிய ப்ராடக்டையும் இன்ட்ரடியூஸ் செய்தார். விஜய் சங்கரையாவுக்கு நினைவு கூர்ந்தார். அவர் வாரந்தோறும் வீக்லி விசிட் செய்வார் என்று. விஜய் சங்கரையாவுக்கு கன்ஃபார்ம் செய்தார். அவருக்கு டெலிவரியில் திருப்தி இருக்கிறதா இல்லையா என்று.